இந்த வீடியோல கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். அதுவுமே 5 நிமிஷத்துலயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையிலே வாங்காம நம்ம வீட்லயே ரொம்ப ஹெல்தியா ஈஸியா செஞ்சு சாப்பிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு செய்ய போற ரெசிபி வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் பொட்டேட்டோ ஃப்ரைஸ்ங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு பீலர் வச்சு தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நல்ல தோல் சீவியாச்சு. அடுத்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணுறப்போ நல்ல தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சென்டரில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக இல்லாமல் மெலிசாக வரும். அதனால தான் அதுக்கடுத்து ஒரு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் ரொம்ப லென்த்தாக இருக்கும். இது மாதிரி நல்ல முடிஞ்ச அளவுக்கு தின்னாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சாப் பண்ணியாச்சு. நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர். பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகு இதை நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல கலர் கொடுக்குங்க, ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. போட்டிருக்க கார்ன்ஃப்ளவர், பச்சரிசி மாவு, மசாலா ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஒன்றா இதோட கோட் ஆகணுங்க. அது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. சப்போஸ் நீங்கள் தண்ணி சேர்க்கறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு போடுங்க, கார்ன்ஃப்ளவர் போட்டுறாதீங்க. பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா கோட் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது மாதிரி கையில் நல்லா தனித்தனியாக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா உதுத்து விட்டு போடுங்க, அப்போ தான் நல்லா தனித்தனியாக வருங்க. பாருங்கள், இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது நீங்கள் உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கோட் ஆகி நல்லா வருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணிப்போங்க உருளைக்கிழங்கு. 1-2 உருளைக்கிழங்கு ஒட்டியிருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு லைட்டாக இப்படி குத்துனீங்க அப்படின்னா செப்பரேட் ஆயிருங்க. அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி லைட்டாக இது பண்ணுங்கள். நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நாங்களாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேவையான பொருட்கள்: கடலை 1 கப், பச்சரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். ஒரு மிக்சிங் பவுலில் கடலை சேர்த்துக்கோங்க. கடலை மாவு, பச்சரிசி மாவு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு பாதி இப்போ சேர்த்துக்கலாம், மீதி அப்புறம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கலர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் பிசையணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது மேலே கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க. பச்சரிசி மாவு கடைசியாக ஏன் சேர்க்குறோன்னா கிறிஸ்பினஸ் நல்லா வரும், அதுக்காக தான். பாருங்கள், இது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லைட்டாக உதுத்து விட்டு போடுங்க. கடைசியாக பச்சரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால உதிரி உதிரியாக தான் வரும். 1-2
பொட்டி இருந்தாலும் லைட்டாக உதுத்து விட்டு போடுங்க. பாருங்க எப்படி தனித்தனியா இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா தனித்தனியா இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 4 பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட க்ரீன் கலர் அப்படியே இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். மசாலா கடலெலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. 10 பல் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம பொரி சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணுறேன், நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கடலை சேர்த்துக்கலாங்க. இந்த கடலை வந்து நான் முன்னாடியே கொஞ்சம் வறுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து சும்மா லைட்டாக தாங்க வறுக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக சிம்மில் தாங்க வைக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இங்கே நாங்கள் கத்தாரில் வாங்குகிற பொரியில் வந்து உப்பே இருக்காதுங்க. இதே ஊரில் இருக்க பொரினா வந்து அதில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் பொரியை சேர்த்துக்கலாங்க. பொரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்க இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா கலந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்டியான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.